ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 21/4/2021 புதன்கிழமை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபீட்சமான நாளாக அமைய வேண்டுமென வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு, இன்றைய தினத்தில் வெளியாகியிருக்கின்ற பத்திரிகைகள் எவ்வாறான செய்திகளை சுமந்து வந்திருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் முதலாவதாக வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் குறித்து பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக, கருப்பு பண சுத்திகரிப்பு புகலிடமாக மாற்றமடையும், துறைமுக நகர ஆணைக்குழு குறித்து முறுத்தட்டுவே ஆனந்த தேரர் சார்பில் விஜயதாச ராஜபக்ஷ மன்றில் வாதம் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மனுதாரர் தரப்பு வாதங்கள் நிறைவு. 3ஆம் நாளான இன்று சட்டமா அதிபர் இடையீட்டு மனுதாரர்களுக்கு சந்தர்ப்பம் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அரசாங்கம் பாராளுமன்றில் சமர்ப்பித்துள்ள கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் கொழும்பு துறைமுக நகரானது கருப்பு பண சுத்திகரிப்பு நடவடிக்கைகளுக்கு மிக பாதுகாப்பான புகலிடமாக மாறும் என ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ வாதிட்டார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டம் மூலத்தை ஆட்சேபித்து உயர்நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விசேட மனுக்கள் மீதான 2ஆம் நாள் பரிசீலனையின் போதே முறுத்தட்டுவ ஆனந்த தேரர் தாக்கல் செய்துள்ள மனு சார்பில் வாதங்களை முன்வைத்து அவர் இதனை தெரிவித்தார். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமூலத்தை ஆட்சேபித்து 23 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. அந்த மனுக்கள் பிரதமர் நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையில் நீதியரசர்களான புவனேகோ அலுவிகார, பிரியந்த ஜெயவர்தன, முர்து பெர்னாண்டோ மற்றும் ஜனக்டி சில்வா ஆகியோர் அடங்கிய ஐவர் கொண்ட நீதியரசர்கள் குழா முன்னிலையில் நேற்று முற்பகல் 10 மணிக்கு உயர்நீதிமன்றத்தில் 501ஆம் இலக்க அறையில் 2ஆம் நாளாக பரிசீலனைக்கு எடுக்கப்பட்டன. குறித்த 23 மனுக்கள் தொடர்பிலும் அதனை ஆதரித்து தலையீடு செய்ய முன்வைக்கப்பட்டிருந்த இடையீட்டு மனுக்கள் தொடர்பிலும் நேற்றைய தினம் வாய்மொழி மூலம் வாதங்கள் இடம்பெற்றன. அதன்படி குறித்த சட்டமூலத்தை ஆட்சேபித்து அனைத்து மனுக்கள் சார்பிலும் வாய்மொழி மூல வாதங்கள் நேற்று நிறைவுக்கு வந்தன. இன்றைய தினம் 3ஆவது நாளாகவும் குறித்த மனுக்கள் மீதான பரிசீலனைகள் இடம்பெறவுள்ளன. 3ஆம் நாள் பரிசீலனைகள் இன்று முற்பகல் 10 மணிக்கு ஆரம்பமாகும் நிலையில் மனுக்களில் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ள சட்டமா அதிபரும் மனுக்களுக்கு எதிரான கருத்தினை கொண்டுள்ள அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், பொதுஜன பெருமுனவின் செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் சாகர காரியவசம், ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சட்டத்தரணிகள் சங்கம், நிதியமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் ஆர்டிகலா, அமைச்சரவையின் செயலாளர் டபிள்யூ எம் டி ஜே பெர்னாண்டோ, ஜனாதிபதி செயலாளர் பி வி ஜெயசுந்தர் உள்ளிட்டோரின் இடையீட்டு மனுக்கள் சார்பில் ஆஜராகும் சட்டத்தரணிகளினதும் வாதங்கள் இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஈஸ்டர் தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் நிறைவு. காலை 8:45 2 நிமிட மௌன அஞ்சலி என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. இஸ்லாமிய அடிப்படைவாதிகளால் 2019 ஏப்ரல் 21ஆம் திகதி உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கத்தோலிக்க தேவாலயங்கள், நட்சத்திர ஹோட்டல்களை இலக்கு வைத்து தற்கொலை குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இன்றுடன் 2 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. தாக்குதல்களால் உயிரிழந்தவர்கள், அங்கவீனம் அடைந்தவர்கள், தமது உறவுகளை இழந்தவர்கள் உட்பட பாதிக்கப்பட்ட சகலருக்காகவும் நாடளாவிய ரீதியில் உள்ள சகல தேவாலயங்களிலும் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் இன்று விசேட ஆராதனைகள் இடம்பெறவுள்ளன. இதன்போது முதலாவது குண்டுவெடிப்பு இடம்பெற்ற நேரமான காலை 8:45 சகல தேவாலயங்களிலும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. 2019 உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோணியார் தேர்த்தலத்தில் காலை 8:45 முதலாவது குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவானது. எனவே அந்த நேரத்தில் சகல தேவாலயங்களிலும் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட உள்ளது. கத்தோலிக்க மக்கள் மாத்திரமன்றி நாட்டில் உள்ள சகல மக்களையும் இதில் கலந்து கொள்ளுமாறு கத்தோலிக்க ஆயர் சபை கேட்டுக்கொண்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து சமரசத்திற்கு தயாரில்லை என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தேர்தல் சட்ட மறுசீரமைப்புகளின் போது மலையக மக்களின் பிரதிநிதித்துவத்தை கடுகளவேனும் குறைத்துக் கொள்ளவோ சமரசங்களுக்கோ தயாரில்லை என்பதுடன் எமது உரிமைகளையும் அரசியல் பிரதிநிதித்துவத்தையும் வென்றெடுப்பதற்காக களப்பணியாற்றுவோம் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபத்தலைவரும் பெருந்தோட்ட பிராந்தியங்களுக்கான பிரதமரின் இணைப்பு செயலாளருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார்.
கூறியிருக்கிறார். அவர் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள விசேட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்டவர் குற்றப்புலனாய்வு அதிகாரி ஷானி அபிசேகர ஆடிக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியங்கள் எங்கே என்ற தலைப்பில் கேள்விக்குறியுடன் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. சபையில் ஹரின் கேள்வி 14 அதிகாரங்கள் இடமாற்றப்பட்டமை குறித்தும் விசனம் என அந்த செய்தி விரிவாக செல்கிறது. ஏப்ரல் தாக்குதல் தொடர்பில் முதலாவதாக கைது செய்யப்பட்ட குற்றப்புலனாய்வு அதிகாரியை விசாரிக்கும் போது அவரை இராணுவத்தில் புலனாய்வு பிரிவு அழைத்து சென்றதாக குற்றப்புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சானி அபிசேகர ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு தெரிவித்த சாட்சியங்கள் ஆணைக்குழுவின் அறிக்கையில் மறைக்கப்பட்டுள்ளன. விசாரணை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகளை அரசாங்கம் இடமாற்றியிருப்பது குற்றவாளிகளை மறைக்கும் திட்டமாகும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஏப்ரல் தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரியான சாடி அபேசேகர குறித்த விசாரணையை மேற்கொள்ளும் போது முதலாவதாக கண்டுபிடித்தது புலனாய்வு அதிகாரி ஒருவரே ஆகும். தொலைபேசி ஐபி முகவரி மூலமே அவர் கண்டுபிடிக்கப்பட்டார். இந்த நபரை விசாரணைக்கு அழைத்து விசாரிக்கும் போது ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு இதுவரை தமது பிரிவில் விசாரிப்பதாக தெரிவித்து அழைத்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த விடயங்கள் அறிக்கையில் இல்லை. மேலும் ஏப்ரல் தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் 14 பேர் இடமாற்றப்பட்டிருக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற சில தினங்களிலேயே சாணி அபிசேகர சாதாரண அதிகாரியாக வேறு பிரதேசம் ஒன்றுக்கு இடமாற்றப்பட்டார். அதன் பின்னர் அவர் சிறையில் அடைத்திருந்தார்கள். மாத்தலை சஹ்ரான் என்ற நபர் அன்று குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதிகரிக்கிறது கொரோனா. வங்கி ஊழியர்கள் 43 பேருக்கு தொற்று, பிளியந்தலையில் 30 பேர் அடையாளம் என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் அண்மையில் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி அவதானிக்கக்கூடியதாக இருந்த போதிலும் கடந்த ஒரு வார காலமாக அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாளாந்தம் இனங்காணப்படும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதேவேளை பல பிரதேசங்களிலும் தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மாகாண சபை தேர்தலில் விரைவில் இலங்கை அரசாங்கம் நடத்த வேண்டும் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என்பதாகவும் செய்தி ஒன்று இடம் பிடித்திருக்கிறது. இலங்கை விரைவில் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும். மாகாண சபைகளுக்கு தேர்தல்களை நடத்துவதன் மூலம் அதிகாரங்களை பகிர்வது தொடர்பான தனது அர்ப்பணிப்பை இலங்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற சர்வதேச சமூகத்தின் கோரிக்கையை இந்தியா ஆதரிக்கிறது என இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் அதிமுக பாராளுமன்ற உறுப்பினர் தம்பிதுரைக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்திருக்கிறார். அதில் இது இலங்கையின் 13வது திருத்தத்தின் அடிப்படையில் அனைத்து மாகாண சபைகளும் பலனளிக்கக்கூடிய விதத்தில் செயற்படுவதை உறுதி செய்வதற்கான அர்ப்பணிப்பையும் உள்ளடக்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வில் இந்தியாவின் நிலைப்பாடு தெளிவுபடுத்தப்பட்டது. இந்தியா வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் வாக்களிப்பதற்கு முன்னதாக சமத்துவம், நீதி, கௌரவம் மற்றும் சமாதானத்திற்கான தமிழர்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வது குறித்த வலுவான அறிக்கை ஒன்றை இந்தியா வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அரிசி மாபியாவை கட்டுப்படுத்த ஜனாதிபதியின் கொள்கை தடை, அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவிப்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நாட்டில் அரிசி மாபியாவை கட்டுப்படுத்த வேண்டுமாயின் வெளிநாட்டில் இருந்து குறைந்த விலையில் அரிசியை இறக்குமதி செய்வதே ஒரே வழிமுறையாகும். ஆனால் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே இதற்கு இடமளிக்க மறுக்கின்றார் என வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். இறக்குமதிக்கு இடமளிப்பார் என்றால் நாட்டில் அரிசி விலையை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும் எனவும் அமைச்சர் கூறியிருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வாய்மொழி விடைக்கான வினாக்கள் நேரத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர் ஹேசா விதானகே அரிசி மாஃபியா குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதில் தெரிவிக்கும் போதே அமைச்சர் பந்துல குணவர்தன இதனை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. 10,000 சீனர்களுக்காக 600,000 சீன தடுப்பூசிகள் எதற்கு, எதிர்க்கட்சி சபையில் கேள்வி என்பதாகவும் செய்தி ஒன்று இடம்பிடித்திருக்கிறது. இலங்கையில் பணிபுரியும் 10,000 சீனர்களுக்கு 600,000 சைனோபாம் தடுப்பூசிகளை கொண்டு வந்ததன் நோக்கம் என்ன? இலங்கையின் முதலாம் தடுப்பூசியாக
அஸ்டாசெனகா ஏற்றிக்கொண்டவர்களுக்கு இரண்டாம் தடுப்பூசியாக சீன தடுப்பூசியை ஏற்றவா அரசாங்கம் முயற்சிக்கிறது என எதிர்க்கட்சியினர் சபையில் கேள்வி எழுப்பினர். தடுப்பூசியை மாற்றுவதற்கு இப்போது பரிந்துரைகள் எதுவும் இல்லை என்றாலும் கூட எதிர்காலத்தில் மாற்றங்கள் ஏற்படுமாவென தெரியவில்லை என கோவிட் வைரஸ் தடுப்பு அமைச்சர் சுதசினி பினாண்டபுள்ளி சபையில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஒழுங்கு பிரச்சினை எழுப்பிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோவிட் தடுப்பூசி ஏற்றப்படும் காலம் குறித்து கேள்வி எழுப்பினர். இதன்போது கேள்வி எழுப்பிய சமிந்த விஜயசிறி எம்பி சைனோபோம் தடுப்பூசியை பயன்படுத்த உலக சுகாதார ஸ்தாபனம் இன்னமும் அனுமதிக்கவில்லை. அவ்வாறு இருக்கையில் நாட்டில் பணிபுரியும் 10,000 சீனர்களுக்கு 600,000 சைனோபோம் தடுப்பூசி கொண்டுவரப்பட்டுள்ளது. இரு தடுப்பூசிகள் என்றாலும் கூட 20,000 தடுப்பூசிகள் போதும். ஆனால் 600,000 தடுப்பூசிகள் எதற்கு? அப்படியெல்லாம் ஏனைய தடுப்பூசிகள் இலங்கையில் முதலாம் தடுப்பூசியாக அஸ்டாசெனகா தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டவர்களுக்கு இரண்டாம் தடுப்பூசியாக சைனோபாம் தடுப்பூசியை ஏற்றவா என கேள்வி எழுப்பியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இவை இன்றைய தினத்தில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளாக இருக்கின்றன. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். அந்த வகையில் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல ரகசியங்களை வெளியிட்ட ஹரின் சபையில் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் என்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல புதிய இரகசிய தகவல்களை வெளியிட்டு எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றிய நிலையில் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் அது தொடர்பில் ஒழுங்கு பிரச்சினைகளை முன்வைத்தால் சபையில் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் மீதான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் மதுவரி கட்டளை சட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக புதிய தகவல்களை வெளியிட்டு ஹரின் பெர்னாண்டோ உரையாற்றினார். அதன்போது அவரின் உரை தொடர்பில் ராஜக அமைச்சர் நிமல் லான்சா மற்றும் ஆளுங்கட்சியின் பின்வரிசை எம்பிகள் சிலரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. தாக்குதல் தாமதத்தால் கவலையடைந்த போஸ்யார் கண்டறிய வேண்டும் என்கிறார் மனுச நாயக் நாணயக்கார எம்பி என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சில தினங்களுக்கு முன்பு பாணந்துறை ஜாயல பிரதேசங்களில் உள்ள பாதுகாப்பு இல்லங்களில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி உரையாடல்களில் தாக்குதல்களை காலம் தாழ்த்துவதால் போஸ் கவலையில் இருக்கிறார். உடனடியாக இதனை செய்ய வேண்டும் என போஸ் கூறுகிறார் என்று கூறப்பட்டுள்ள FBI விசாரணையின் மூலம் தகவல் வெளியாகியுள்ளதாகவும் அப்படியாயின் அந்த போஸ் யார் என்று கண்டறியப்பட வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுச நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி திட்டத்தின் கீழான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் அதிபரி கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் தற்கொலை தாக்குதல்களை மேற்கொள்ள சென்ற ஜமீல் என்பவர் குண்டை வெடிக்க செய்ய முடியவில்லை என்பதால் பின்பு தேகவெளியில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு சென்று அங்கு குண்டை வெடிக்க செய்திருந்தார். இவர் வெடித்து சிதறுவதற்கு முன்பாக புலனாய்வு பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் பயங்கரவாத தடுப்பு பிரிவை சேர்ந்த அதிகாரி ஒருவரும் சென்றிருந்தனர். ஜமீல் தற்கொலை தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகிறார் என்பதை முன்கூட்டியே புலனாய்வாளர்கள் அறிந்திருந்ததாலேயே அவரது வீட்டுக்கு சென்றிருந்ததாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கொழும்பு துறைமுக நகர சட்டமுள்ள மனுக்கள் இன்று 3வது நாளாகவும் விசாரணை என்பதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தின் விசேட பொருளாதார வலய ஆணைக்குழு சட்டமுள்ளத்தை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் மீதான பரிசீலனை 3வது நாளாக இன்றைய தினத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து மஹிந்தவின் முடிவுக்கு மாறாக மைத்திரியின் அதிரடி அறிவிப்பு மே தினத்தை தனித்து நடத்த தீர்மானம் என்ற தலைப்பில் செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இம்முறை மே தின கூட்டத்தை தனித்து நடத்த தீர்மானித்துள்ளது. கட்சியின் மத்திய குழு மற்றும் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக கட்சித் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்திருக்கிறார். சுதந்திர கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய குழு மற்றும் பாராளுமன்ற குழு என்பன சுதந்திர கட்சி வளமை போன்று மே தின கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்துள்ளன. இதற்கமைய கொழும்பில் மே தின கூட்டத்தை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து 5 ஆண்டுகளில் 1,500 கோடி டாலர் அண்டிய முதலீடுகள் இலங்கைக்கு வரும் தடுக்க எதிர்க்கட்சியினர் முயற்சி என்கிறார் அமைச்சர் பந்துல குணவர்தன என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது.
கொழும்பு துறைமுக நகர திட்டத்தினூடாக எதிர்வரும் 5 ஆண்டுகளில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய முதலீடுகளாக இலங்கைக்கு வரும். இதனை தடுக்கும் குறுகிய அரசியல் நோக்கங்களுடனேயே எதிர்க்கட்சியினர் கொழும்பு துறைமுக நகர ஆணைக்குழு சட்டத்தை எதிர்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வந்துள்ள குணவர்த்தன குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற வெளிநாட்டு செலாவணி சட்டத்தின் கீழான 5 ஒழுங்கு விதிகள் மற்றும் அதுவரை கட்டளை சட்டத்தின் மீதான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழீழம் உருவாகி இருந்தால் அனுமதித்திருந்திருப்போம் தம்பர அமிலதேரர் கூறுவதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழீழம் உருவாக்கப்பட்டிருக்குமானால் அதனை ஆறுதல் வார்த்தையில்லாவது அனுமதித்திருந்திருப்போம் என சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் செயற்பாட்டாளரான ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் தம்பர அமிலதேரர் தெரிவித்திருக்கிறார். தமிழீழ விடுதலை புள்ளிகள் ஆயுத போராட்டத்தினூடாக தனிநாட்டை பெற்றிருந்தால் சர்வதேச அளவில் நாடு இன்று எதிர்கொண்டிருக்கும் சேதங்கள் கூட ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதன் போது மேலும் தெரிவித்த அவர், அரச தலைவர் கோட்டபய ராஜபக்சே ஹிட்லரை போல மாற வேண்டும், ஆனால் அவர் அவ்வகையில் இன்னும் மாறவில்லை என்று அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். அதுவே இன்றைய பிரச்சினை என்றும் அவர்கள் கூறுவதாகவும் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. அதனைத் தொடர்ந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இன்றுடன் 2 வருடம் பூர்த்தி. கொச்சி கடை புனித அந்தோணியர் தேவாலயத்தில் விசேட ஆராதனை என்ற தலைப்பிலும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தி ஏற்கனவே பார்த்த செய்தியாகவும் காணப்படுகிறது. இனி அடுத்ததாக பிராந்திய செய்திகள் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, துறைமுக நகரால் அரசுக்குள் குழப்பம், ஆளும் கட்சியினருக்கு ஜனாதிபதி அழைப்பு, இன்று முக்கிய அறிவிப்பை வெளியிடுவார் என்ற தலைப்பில் பிரதான தலைப்பு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பெரும்பான்மை பலத்தை அரசு முறைகேடாக பயன்படுத்தக்கூடாது கர ஜெயசூரிய தெரிவிப்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. அதனை அண்மித்த செய்தியாக, பருத்தித்துறை அல்வாயில் குடும்பஸ்தர் வெட்டி படுகொலை, உறவினர்களுக்கிடையில் பணக்கொடுக்கல் வாங்கல் என போலீசார் தெரிவிப்பு என்பதாகவும் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மேலும் சில செய்திகளாக, கொழும்பு துறைமுக நகர் தனி ராஜ்யமாக மாறும், உயர்நீதிமன்றத்தில் விஜயதாச எச்சரிக்கை, முல்லையில் யாசகர் பெற்று வந்த ஒருவர் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழப்பு, இந்தியாவை பகைக்க முடியாது, கொழும்பு துறைமுக நகரத்தை பாராளுமன்றம் கண்காணிக்க வேண்டும், லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவிப்பு, யாழ்ப்பாணத்தில் மேலும் 7 பேருக்கு கொரோனா, துறைமுக நகரில் டொலர்களிலேயே சம்பளம் வழங்கப்படும், விஜயதாசவின் மகன் கைதாகி பிணையில் விடுதலை என்பதாக பல செய்திகளை கொண்டதாக இன்றைய வலம்புரி பத்திரிகை பிரசுரமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, போரில் இறந்தவர்களையும் அஞ்சலிக்க அனுமதியுங்கள், யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் கோரிக்கை என்பதாக பிரதான தலைப்பு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மேலும் சில செய்திகளாக, ஈஸ்டர் தாக்குதல் படுகொலை 2ஆம் ஆண்டு நினைவேந்தல், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரத்தில் பல மர்மங்கள், சபையில் ஹரின் காரசாரம், பின்வாங்கிய கர்தினால், அடையாளமற்ற தளங்கள் மீதே சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும், ஊடகத்துறை அமைச்சர் விளக்கம், ஹெரோயின் கடத்தல் தம்பதி கைது, இளம் குடும்பத்தலைவர் அல்வாயில் வெட்டிக்கொள்ளை, 6 பேர் மருத்துவமனையில் நேற்று மதியம் கொடூரம் என்ற தலைப்பிலும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து, கொரோனா தீவிர நிலைமை, மேதின பேரணிகளுக்கு தடை, ராணுவ தளபதி அறிவிப்பு, யாழில் தொற்றுடன் 7 பேர் அடையாளம் என்பதாக இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதே போல் காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக, போர்ட் சிட்டிக்கு எதிராக சர்வதேச அரங்கில் சதி, ஆளும் தரப்பு கண்டுபிடிப்பு என்பதாக பிரதான தலைப்பு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, கொரோனா தொற்றை காரணம் காட்டி மேதின கூட்டம், பேரணிகளுக்கு தடை, ராணுவ தளபதி ஊடாக அரசு அதிரடி, கடும் சீற்றத்தில் பங்காளிகள் என்பதாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்றும் பிரசுரமாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து, வாழ்வேட்டில் குடும்பஸ்தர் பலி, உறவினர்கள் 5 பேர் படுகாயம், விஜயதாசவின் மகன் பிணையில் விடுவிப்பு என்பதாக காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக செய்திகள் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக டெய்லி மிரர் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில், இலங்கையில் கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது, நாளொன்றுக்கான பாதிப்பு வெகுவாக அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் புத்தாண்டிற்கு பிறகான இந்த கால பகுதியில் துரிதமாக கொரோனா தொற்றின் அபாயம் இருப்பதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றனர். அதே நேரத்தில் கொரோனா தொற்றின் 3வது அலை ஏற்படும்
அபாயம் காணப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் இலங்கைக்கு கொரோனா துறை கொரோனா சம்பந்தமாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டு அதாவது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறையினர் அறிவித்திருக்கிறார்கள். அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. இனி அடுத்ததாக லங்கா தீப பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் மாவனெல்ல புத்தர் சிலை உடைப்பு தொடர்பாக ட்ரையல் அட்பார் முறையில் விசாரணைகளை மேற்கொள்ள நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய லங்கா தீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி அடுத்ததாக மலையக செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் சிறுபான்மை கட்சிகளுடன் ஆலோசித்து எமது யோசனைகள் கையளிக்கப்படும். ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமா என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. புதிய தேர்தல் முறைமை தொடர்பில் அனைத்து சிறுபான்மை கட்சிகளிடமும் ஆலோசனை பெறப்பட்டதன் பின்னர் எமது யோசனைகள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்படும் என இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் தோட்ட வீடமைப்பு மற்றும் சமுதாய உட்கட்டமைப்பு வசதிகள் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்திருக்கிறார். சுயதொழில் மற்றும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தும் நோக்கில் ராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் தலைமையில் பிரஜாசக்தி செயற்திட்டத்தின் பணிப்பாளர் பரத் அருள்சாமியின் ஏற்பாட்டில் பல உள்நாட்டு வெளிநாட்டு உல்லாச பிரயாணிகள் மற்றும் முதலீட்டாளர்களை கவரும் இலக்காக நுவரெலிய பருவகால கொள்வனவு தொகுதியில் பிரஜா ஷாப்பிங் விற்பனை குடியில் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கின்றது. இனி அடுத்ததாக இந்திய செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் அரசியல்வாதிகள் அதிகாரிகளையும் விட்டு வைக்காத தொற்று, ராகுல் காந்திக்கு கொரோனா, மத்திய மந்திரி ஜிதேந்திர சிங் தேர்தல் கமிஷனர்களுக்கும் பாதிப்பு என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றின் இரண்டாவது அலை மக்களை அச்சுறுத்தி வருகிறது. தினந்தோறும் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாதாரண மக்கள் மட்டுமின்றி மாநில முதல் மந்திரிகள், கவர்னர்கள், மத்திய மந்திரிகள், எம்எல்ஏக்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக பிரபலங்கள், தொழிலதிபர்கள், அதிகாரிகள் எவரையும் கொரோனா விட்டு வைக்கவில்லை. சமீபத்தில் உத்தரப்பிரதேச முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியிலும் ரன்தீப் சுர்ஜிவாலா, திக்விஜய சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என பல தலைவர்களும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் லேசான அறிகுறியை உணர்ந்ததால் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டேன், அதில் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. அண்மையில் என்னுடன் தொடர்பில் இருந்த அனைவரும் கொரோனா கட்டுப்பாட்டு நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்புடன் இருங்கள் என பதிவிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக சர்வதேச செய்தி குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் கொரோனா குறைந்ததால் திறக்கப்பட்ட எல்லைகள், கண்ணீருடன் கட்டி தழுவிய ஆஸ்திரேலிய நியூசிலாந்து மக்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஒரு வருடத்திற்கு பிறகு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல் நியூசிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் எல்லையை திறந்துள்ளன. இது குறித்து சர்வதேச ஊடகங்கள் தரப்பில் கொரோனா பாதிப்பு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் குறைந்து விட்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளும் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி எல்லைகள் திறக்கப்பட்டுள்ளன. தனிமைப்படுத்தல் போன்ற கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் விமான நிலையங்களில் இரு நாட்டை சேர்ந்தவர்களும் கண்ணீருடன் கட்டி தழுவி அணிக்கும் காட்சிகள் நிரம்பி வழிகின்றன என அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக 2020 தொடக்கத்தில் கொரோனா பரவல் தீவிரமாக இருந்ததை தொடர்ந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலிய எல்லைகள் கட்டுப்பாடுகளுடன் மூடப்பட்டன. கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்பு குறைவாக இருந்த நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து பல நாடுகளிலும் கொரோனா தடுப்பூசி செலுத்துவதில் முனைப்பு காட்டி வருகின்றனர். உலகம் முழுவதும் சுமார் 13 கோடிக்கும் அதிகமானவர்கள் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 10 கோடிக்கும் அதிகமானவர் கொரோனாவில் இருந்து குணமடைந்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள ஆஸ்திரிய தலையங்க செய்திகள் குறித்து பார்க்கலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையில் இனியும் தாமதிக்காது நீதியை வழங்குங்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று இன்று 21ஆம் திகதியுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ளன. இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் முகமாக இன்று காலை 8:45 நாட்டில் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துமாறு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை அழைப்பை விடுத்துள்ளார். இந்த தாக்குதல் சம்பவமானது தேசிய பிரச்சினை என்பதால் மௌன அஞ்சலியில் ஏனைய மத தலைவர்களும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து நேற்று முன்தினம் விசேட செய்தியாளர் மாநாட்டொன்றினை நடத்திய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை பல்வேறு விடயங்களை
சுட்டிக்காட்டியுள்ளார். உயிர் ஞாயிறுத்தின தாக்குதல் சம்பவமானது கத்தோலிக்க மக்களுக்கு மாத்திரமான பிரச்சினையல்ல, நீண்டகால இலங்கைக்குள் வளர்ச்சி அடைந்து வந்த அடிப்படைவாதிகள் பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் இந்த தாக்குதலினால் வெளிவந்துள்ளன. ஆகவே இந்த சம்பவம் கத்தோலிக்க மக்களுக்கு மாத்திரமல்ல, இதனால் கத்தோலிக்க, முஸ்லிம், இந்து மற்றும் பௌத்த மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2019 இடம்பெற்ற தற்கொலை தாக்குதலை போன்று எதிர்காலத்திலும் கத்தோலிக்க மக்களுக்கு எதிராக மாத்திரமல்லாது ஏனைய இன மத மக்களுக்கு எதிராகவும் தாக்குதல்கள் இடம்பெற வாய்ப்புள்ளன. இது குறித்து அனைவரும் அவதானத்துடனேயே செயற்பட வேண்டும். அரசியல் அடிப்படைவாதிகளிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு முன்னெடுக்க வேண்டிய போராட்டமாக இது இருக்க வேண்டும் என கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இனி அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரிய தலையங்கத்தை பார்க்கலாம். பிரச்சினைகளின் மூல காரணங்களை அடையாளம் கண்டு தீர்வு காண வேண்டும் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று பிரசுரமாகியிருக்கிறது. தமிழ் பேசும் மக்கள் எதிர்நோக்கும் சமூக பிரச்சினைகளுக்கான அடிப்படை காரணத்தை கண்டறிந்து அதனை நிவர்த்தி செய்வதற்கு அக்கறை காண்பிக்காத தன்மையே தொடர்வதாக தென்படுகிறது. பிரச்சினையின் மூல காரணத்தை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக அதனை அலட்சியமாக நிராகரிக்கும் போக்கே அதிக அளவுக்கு காணப்படுகிறது. இன மத மேலாதிக்கவாதிகள் போன்ற கடம்போக்கு குழுக்களால் மனங்கள் தீவிரமயமாக்கப்படுவது ஒரு பிரச்சனை. இந்த விடயத்தில் பிரச்சனையின் ஆணிவேர் வக்கிரமான நோக்கங்களையும் நிகழ்ச்சி நிரல்களையும் முன்னேற்றுவதற்காக மத கருத்து, வரலாறு மற்றும் தத்துவ நூல்களை தவறாக விளங்குவது மற்றும் கையாள்வதில் உள்ளது. இந்த சிக்கல்களை எவ்வாறு சீர் செய்வது என்பதே முக்கியமான பிரச்சனையாகும். பெரும்பாலான மதங்கள் தத்துவங்களில் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் சகிப்புத்தன்மையுள்ளதுமான கருத்துக்களின் மூலம் பிரச்சனையை ஆணிவேரிலிருந்து குணப்படுத்த முடியும். ஆன்மீக மற்றும் தத்துவ ரீதியாக சீர்தளவேனும் நிலையான கொள்கைகள் இல்லாமல் மேலாதிக்கவாத குழுக்களால் நீண்ட காலத்திற்கு பிடிக்க முடியாது. அதேவேளை போதைப்பொருள் பிரச்சனையை எடுத்துக்கொண்டால் இது பெரும்பாலான சமூகங்களுக்கு கடுமையான பிரச்சனையாக மாறியிருப்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரிய தலைங்க செய்தி விரிவாக செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. இனி இறுதியாக இன்றைய நாளில் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் குறித்து அவதானம் செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய கேலி சித்திரமாக சட்டமூலம், சர்வாதிகாரம், எதிர்ப்புகள் என சிறிய உபத்தலையங்களை கொண்டதாக கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்திற்கு எதிராக சட்டமூலத்தை பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் முயற்சித்து வருகிறது. அதற்கு பல எதிர்ப்புகளும் வருகின்றன. அதே நேரத்தில் சர்வாதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமா என்பது குறித்தும் சில கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. அதே நேரத்தில் இந்த சட்டமூலம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் தற்போதைய அரசாங்கம் சர்வாதிகாரமிக்க அரசாங்கமாக விமர்சிக்கப்படும். இதனை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இன்றைய கேலி சித்திரம் பிரசுரமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த தகவலுடன் இன்றைய நாளேடுகளில் எமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். வணக்கம்.